இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட். ஆக்சுவலாக சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து மூணு பில்டிங் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டு இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகை இருக்குது. நான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்டுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் கொடஜிமிக்கி, கொடை மாதிரி இருக்குல்ல, இந்த சாமிக்கு மேலெல்லாம் கொடை வைப்பாங்க தெரியுமா, அந்த கொடை மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கொடஜிமிக்கி. அழகாக இருக்குல்ல, ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா கியா பாத்த ஹே அப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வந்துருச்சு. நல்ல எழுத்தாளராக இருந்தால் என்கரேஜ் பண்ணி இந்த பெண் வாங்கி கொடுக்கலாம். நம்மளை பற்றி கவிதை எழுதுனா மட்டும், அடுத்தவங்களை பற்றி எழுதுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இது வந்து டிசைனர், இது டெய்லி வியர் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கும், ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேக்லைன் வந்து இந்த கடைக்கு பக்காவாக சூட் ஆகும்.